இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இது பருத்தி கொட்டை, இது வந்து கடலை புண்ணாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு சரிங்களா. ஸோ அரிசி தவிடுக்கு பதிலாக கோதுமை தவிடு வந்து யூஸ் பண்ணுறோம். அரிசி தவிட ஒப்பிடுகையில் கோதுமை தவிடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சத்து வாய்ந்தது. அதே மாதிரி டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருக்கா தவிடு வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க ஒன்று. அடுத்தது இந்த பருத்தி கொட்டையும் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் அதில் காசி பால்னு சொல்லிட்டு ஒரு நச்சு பொருள் இருக்குது, அதனால் அதையும் வந்து நல்லா மூந்து பார்த்துட்டு சிக்குவாடு எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறீங்க. அடுத்தபடியாக வந்து கிழங்கு மாவு வந்து சேர்த்துருக்கோம் இங்கே, கொஞ்சம் உப்பு இருக்குது. அடுத்தது தாவு, இந்த மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. அதில் அந்த மூணு இது தான் தானிய வகைகள், புண்ணாக்கு வகைகள், தவிடு வகைகள் மூணுமே அதில் இருக்குது. யாராவது அது தாது உப்பு கலவை, அஞ்சு பொருள் தான் மேக்ஸிமம், அந்த அஞ்சு பொருளுமே இங்கே இருக்குது. கிழங்கு உப்போட ஏழு, அதான் ரெண்டு தாது, ரெண்டு உப்பு. டாக்டர் என்ன சொன்னார், தாது உப்பு கொடுக்கணும்னாரு. நம்ம கல் உப்பு இருக்கு சரிங்க, சமையல் உப்பு சரிங்களா, அது ஒன்று. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு, நம்ம கண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு, சாரி கடலை புண்ணாக்கு, இது வந்து பருத்தி கொட்டை, அது வந்து கிழங்கு மாவு, அது வந்து மக்காச்சோளம் வந்து பவுட்ராக இருக்கு. ஸோ இந்த மக்காச்சோளம் பவுட்ராகவும் இருக்கலாம், இல்லாட்டி உடச்ச மாதிரி இருக்கலாம், எல்லாம் இருக்குது உடச்ச மாதிரி இருக்கலாம். எப்பவுமே பவுட்ராக இருக்கும்போது தண்ணியில் கலந்து தான் வந்து நீங்கள் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பவுட்ராக இருந்து தொட்டியில் அப்படியே போட்டு பவுட்ரை சாப்பிட விட்டுருக்கீங்களா.